ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நாம பாஸ்ட் வீடியோல வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு, இந்த போர் எப்படி வந்தது, அதோடைய பிரசிடென்ட்ஸ் வந்துட்டு எந்த பக்கம் இருந்தாங்க, இப்ப மக்களுடைய சிச்சுவேஷன் என்ன, ஏன் இப்ப இந்த போர் நடக்கு அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம். அது நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த போர் வந்து நம்மளுக்கு பிரச்சனை என்ன அப்படின்றது பார்க்க போனா, ரெண்டு பார்டர்ஸ்க்கும் வந்துட்டு யாரு வந்து எந்த கண்ட்ரியை டாமினேட் பண்ண போறது, அதாவது வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை டாமினேட் பண்ண போதா, இல்ல நேட்டோ படையை யூஸ் பண்ணி உக்ரைன் வந்து ரஷ்யாவை வந்துட்டு அகெயின்ஸ்டா நிக்க போதா, இப்படின்ற வந்து ஒரு போருக்கான வாய்ப்புகள் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா வந்து இந்த கவரேஜ் வந்து எல்லா பிரஸ்ல இருந்து டிவிஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த லாஸ்ட் வீடியோல டீடைல் ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பாம்ப் ஷெல்லிங்ஸ், அதாவது வந்து இந்த பார்டர்ஸ்ல, உக்ரைனியன் பார்டர்ஸ்ல, இந்த ரஷ்யன் பார்டர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 2000 சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்திருக்கு. அதாவது ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, நாங்க உக்ரைனை வந்து இன்வேஸ் பண்ற ஐடியா இல்ல, அதாவது இன்வேஷன் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பார்டர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 130,000 ட்ரூப்ஸ் கிட்ட அங்க நியமிச்சிருக்காங்க. அவங்க ட்ரில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பெலாரஸ், அதாவது வந்து பெலாரஸ் வந்து அவங்களுடைய ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களோட மிலிட்டரி பேஸை வந்து பெலாரஸ்ல வச்சுட்டு அங்க வந்து நிறைய ட்ரில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இப்ப நம்ம உக்ரைன் இப்படி எடுத்தோம்னா, அதோடைய கீழ்பகுதியில வந்து கிரிமியா, இது வந்து ஒரு பெனின்சுலா சொல்லுவாங்க. இந்த கிரிமியா வந்து 2014 வந்துட்டு ரஷ்யா வந்து அக்வயர் பண்ணுச்சு. எப்படி ஒரு ட்ரீட்டி போட்டு யார் யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து ஃபேவரா இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ரஷ்யா வந்து சொல்லி அந்த கிரிமியாவை வந்து ஆக்கிரமிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க உக்ரைன்னா இந்த ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து டான்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு ரீஜன், டோன்ஸ்க் அண்ட் லூஹான்ஸ்க், இந்த ரெண்டு பர்டிகுலர் ரீஜனையும் வந்து ரிபல் ஃபோர்ஸஸ் வந்து ஆட்சி புரியுறாங்க. அவங்களுக்கு ரஷ்யா வந்து மிலிட்டரி சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ணி அந்த 2014 நடக்கிற போரை வந்துட்டு பேஸ் பண்ணி இவங்க வந்து கைப்பற்றாங்க. ஸோ கிரிமியா, டான்பாஸ் வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோல் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, உக்ரைன் இப்படி இருக்கு, உக்ரைனை சுத்தி இந்த பக்கம், அதாவது வந்து ஈஸ்டர்ன் சைட்ல வந்து ரஷ்யா பார்டரை ஷேர் பண்றாங்க. வெஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா மேஜர் கண்ட்ரிஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 கண்ட்ரிஸ் வந்துட்டு எல்லாமே வந்து நேட்டோ படைய வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. நேட்டோ படைனா என்ன, அந்த நேட்டோ படையில வந்து நீங்க எந்த, அது வந்து கிட்டத்தட்ட இருக்கிற கண்ட்ரிஸ் அந்த நேட்டோ படையில இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அந்த நேட்டோ படையில இருக்க கண்ட்ரிஸ் தாக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரி வந்து பிரான்ஸ், இட்டாலி அப்படின்ற கண்ட்ரி தாக்க போச்சுன்னா, அந்த நேட்டோ படை மொத்தமாவே வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து அந்த போரை ஒரு கண்ட்ரியை தாக்கினா மற்ற கண்ட்ரியை தாக்கிற மாதிரி கணக்குல எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்க, நாங்க யூரோப் யூனியனோட சேர்ந்துக்கணும், நேட்டோவோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. அதனாலதான் வந்து இந்த போரே, ரஷ்யா பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, புட்டின் நீங்க சோவியத் யூனியனோட இருந்திருக்கீங்க, ஓகே இந்த உக்ரைன்ல இருக்க பீப்புள் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்து ரஷ்யன் மொழியை பேசுறாங்க, ரஷ்யன் கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க, மேஜரா அந்த ஈஸ்ட் யுக்ரைனியன் பீப்புள்ஸ், ரஷ்யா பார்டர் ஒட்டி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணும் போது, ஆல்ரெடி ஒரு சோவியத் யூனியன்ல இருந்த நீங்க, அதாவது இந்த சோவியத் யூனியன் டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, செகண்ட் டாப் வந்து உக்ரைன். ஏன் உக்ரைன, உக்ரைன்ல வந்து அதோட பேஸாவே இருந்தது, மிலிட்டரி பேஸாவே இருந்தது கீவ் அப்படின்ற கேபிட்டல வச்சுதான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கீவ் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், பிளஸ் உக்ரைன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிலச்சுரங்கம், அதாவது வந்து நிலவளம் பொருந்திய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கோல், அயன் இப்படிப்பட்ட கனிமங்கள் வந்து கிடைக்குது. ஸோ ரஷ்யா என்ன பண்றாங்க, இந்த நேட்டோ படைகள் அதை தாண்டி, பார்டர் தாண்டி வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஃபியூச்சர் ஆபத்து வரும், ஓகே ஒன்று. ஸோ அதனால வந்து உக்ரைனை பிடிச்சுன்னா இந்த நேட்டோ படைகளுக்கு அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, உக்ரைனை இப்போ நம்ம கைப்பற்றிட்டாங்கன்னா இந்த நிலவளம் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு போயிடும். ரெண்டு, தங்களுடைய மிலிட்ரி பேஸை அங்கே வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போர் இல்லை வந்து வார் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஸ்டர்டியாக அங்கே நின்று தங்களுடைய மக்கள் படையும் வந்து நிலைநிறுத்தலாம், மிலிட்ரி பேஸையும் நிறுத்தலாம். ஸோ இப்படின்ற பட்சத்துலதான் இன்னைக்கு இந்த ட்ரில்ஸ் எல்லாம் தாண்டி நாங்க போருக்கு வந்து போய் இன்வேஷன் பண்ணல அப்படின்னு சொன்ன புத்தின் வந்து இன்னைக்கு சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது
லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் சொல்லியிருந்தாங்க இன்னொரு 1 வீக்ல வந்து இன்வேஷன் நடக்கும், எங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆனா ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா படைகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேட்டலைட் இமேஜஸ் பார்க்கும்போது ரஷ்யன் படைகள் மேலும் மேலும் படைகளை வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெலாரஸ் நாட்டிலேயே வந்து இப்ப ட்ரில்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெலாரஸ் நார்த்ல, ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டான்பாஸ்க், அதுக்கு கீழே பார்த்தோம்னா சவுத்துல பார்த்தோம்னா கிரிமியா. இப்படி நாலா பக்கமும் வந்து சூழ்ந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல தான் உக்ரைன் வந்து நேட்டோவோட சப்போர்ட்டையும் யூரோப்பியன் யூனியோட சப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ பாம்ப் ஷெல்லிங்ஸ் நடந்திருக்கு, உயிர் சேதங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எந்த நிலையில போய் முடியுன்றது நமக்கு தெரியல. இந்த வாருடைய நோக்கம் வந்து என்ன, இந்த உக்ரைனை கைப்பற்றிட்டுன்னா யூரோப் யூனியனுக்கும் நேட்டோக்கும் ஒரு பெரிய சவாலா இருக்கலாம், ஒன்னு. ரெண்டாவது, இந்த கேஸ் சப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ் சப்ளை நார்ட்ஸ்டீம் அப்படின்றது ரஷ்யால இருந்து யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ்க்கு போகுது, ஜெர்மன், பிரான்ஸ், இட்டாலி அப்படின்ற மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போகுது. இந்த பிரச்சனை நடந்ததுன்னா இந்த கேஸ் துண்டிக்கப்படும். ஆனா இதுல வந்து ஆதாயம் என்ன, அமெரிக்கா வந்து தன்னுடைய கேஸ் வந்து யூரோப் யூனியன் மாதிரி நாட்டுகளுக்கு சேல் பண்ணி தங்களுடைய வியாபாரத்துக்கும் வந்து பெருக்கிக் கொள்ளலாம். இதுல வந்து ஒரு பெரிய வந்து பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது வந்து இந்த வார்ல யாருக்கு ஆதாயம்னா நிச்சயமா ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் இது நடந்ததுன்னா ரஷ்யாவுக்கு இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.